வணக்கம். மெர்குரி படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ. ஊமை விழிகள் படத்துக்கு அப்புறமா முழுக்க முழுக்க ராத்திரியில் எடுக்கப்பட்ட ஒரு படம். சரோஜா படம் அந்த மாதிரி தான் சொன்னாங்க, பட் அதோட மெஜாரிட்டி வந்து ராத்திரியாக இருந்தாலும் அது பகலில் நிறைய காட்சிகள் இருக்கும். பட் இந்த படம் முழுக்க முழுக்க ராத்திரி, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் வந்து பகல் காட்சிகள் வரும். சந்தோஷ் நாராயணன் பின்னி இருக்கார் மியூசிக்கில். இது ஒரு மியூசிக்கல் த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்லணும். கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் சந்தோஷ் நாராயணனோட காம்பினேஷன் ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அகெயின் பீஸாவை மாதிரியே, இன்னும் சொல்லப்போனால் பீஸாவோட இது ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர். இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அதனால் நான் நிறைய சொல்ல விரும்பலை. ஸோ சைலண்ட் மூவி அப்படிங்கிறனால அது சொல்லி தான் ஆகணும். மெர்குரியால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம். ஸோ அதனால் வந்து ஊமைகளாக இருக்காங்க, பேச முடியாதவர்களாக இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து ஒரு சைலண்ட் மூவி. பிரபுதேவாவோட ஆக்டிங் ஆகட்டும், மற்ற நடிகர்களோட ஆக்டிங் ஆகட்டும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. மொதல் ஒரு 5 நிமிஷம் என்னடா அது ஆர்டிஃபிஷியலாக வந்து பேசாமல் இருக்காங்களேன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது, பட் அது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான். அது தவிர வேறு லொக்கேஷன் சொல்ல போனால் ஃபேன்டாஸ்டிக் லொக்கேஷன். மெர்குரியால் ஒரு கிராமத்துக்கு ஏற்பட்ட அழிவை பற்றின ஒரு கதை தான் இது. அதே மாதிரி படம் முடியும் போது ஜப்பான், போபால், இட்டாலி அப்படிங்கிற பல நாடுகளில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகளால் ஏற்பட்ட அழிவுகளால், கார்ப்பரேட் கம்பெனிகளால் மக்களுக்கு ஏற்பட்ட பேரழிவுகளை பற்றி குறிப்பிடுறாங்க. இது வந்து மேலும் தொடரும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உண்மை தானே, ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்துட்டுருக்கு, எல்லாம் கிட்டத்தட்ட பார்க்க போனால் ஒன்றே தான் இல்லையா, கார்ப்பரேட் கிரீட் அப்படின்னு சொல்லி தான் படத்தை முடிக்கிறாரு. வெரி குட் ஜாப் கார்த்திக் சுப்ராஜ். பகல் நேரத்தில் வர சில காட்சிகளாக இருக்கட்டும், ராத்திரி அந்த கம்பெனிக்குள்ளே வர காட்சிகளாகட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. லைட்டிங் அண்ட் மியூசிக் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது எந்த ஒரு காட்சிகளும் வேறு ஏதோ படத்தில் பார்த்த மாதிரியோ இங்கிலீஷ் படத்தில் எடுத்த மாதிரி அந்த மாதிரிலாம் ஒன்றுமே தோணல. தாராளமாக போய் பாருங்கள், கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. கிவ் மீ அ தம்ஸ் அப். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நன்றி.